ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். 1993 வருடம் ஜனவரி மாதம் 10 பாலா என்கிற பாலகிருஷ்ணன் மங்களப்பட்டி கிராமத்தை சேர்ந்த 16 பேரை வீட்டை கூட்டி தீ வைத்து கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். மேற்படி நபரை கைதியாக 15 ரிமாண்டில் வைக்க உத்தரவிடுகிறேன். ரங்கபாஷ்யம் வந்தா எழுந்து நிக்கணும். இப்ப வருவாருங்க, எப்ப வருவாரா? வந்துட்டார்.
சாட்சாத் ரங்கபாஷி ஐஏஎஸ் நான்தா மினிஸ்டர். வணக்கம். என்ன விஷயம்? நாளைக்கு மந்திரியோட ஊர்ல குலதெய்வ திருவிழா. இது கொலை செய்யறதுக்கு ஒரு திருவிழாவா? குலதெய்வ திருவிழாங்க, பரிசல் போட்டிகள் நடக்குங்க. ஐயா வரேன்னு ஏற்கனவே தேதி கொடுத்துட்டாருங்க. டிஜி சார் சீக்கிரம் வாங்க, சார் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கார். என்ன டிஜி சார், லத்திய நீட்டிண்டு குபுக்குன்னு வந்து நிக்கிறேன். பயந்தவா கண்ணுக்கு பார்த்ததெல்லாம் ராம்பா. அவர் ஏற்கனவே குளிர் சோரத்துல நெடுநெடுங்க இருக்கார் சார். நீங்க எதுக்கும் பயப்பட வேணாம் சார். வீட்டை சுத்தி ஃபுல் போலீஸ் ப்ரொடெக்ஷன் ஏற்பாடு பண்ணிருக்கேன் சார். நீங்க மட்டும் ஒரு வாரம் வெளியே வராம இருந்தீங்கன்னா அந்த பாலவன் சார். நீங்க அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில வைக்க வரைக்கும் நாங்க வீட்டுக்குள்ளே ஜெயிலுக்கு வைக்கோம். இதை சொல்றதை துப்பாக்கியாட்டு வந்துட்டீங்களோ? யோ, நாளைக்கு நடக்க போறது என்னோட குலதெய்வ திருவிழா ஐயா. தலைமுறை தலைமுறையா என்னோட குடும்பத்துல இருந்து ஆரம்பிச்சுக்கணும். அது மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டிலேயே அறியப்படியான ஓட்டு வாங்கி ஐயாவை கல்வி மந்திரி ஆக்கினதே அந்த ஊர் தானுங்க. அதனால தலையே போனாலும் வெறும் முண்டமாவது பரிசல் போட்டியில போய் நின்னு ஆகணும். கேவலம் பாலாவுக்கு பயந்துட்டு பெட்சீட்ட போத்திண்டு ஆத்திலேயே உட்கார்ந்துருப்பாரு நினைக்கிறேல. அந்த பாலாவுக்கு ஐயா மேல அப்படிதான் விரோதம் சொன்னீங்கன்னா கண்டுபிடிக்க ஒரு குழு கிடைக்கும்ல. விரோதம் என்னையா விரோதம்? அவன் எனக்கு பங்காளியா இல்ல மாமன் மச்சானா? என்னோட தொகுதியில ஒரே வீட்டுக்குள்ள 16 பேர்த்த பூட்டி தீ வச்சிருக்காங்க. அந்த பாலா ஊர்க்காரங்களா பயந்துட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ஐயா தான் அவனை பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சார். ஆனா இன்னைக்கு ஐயாவை பிடிச்சு எமன் கிட்ட ஒப்படைக்க அவன் போன் போட்டு மிரட்டின்னு இருக்கான் சார். குறைக்கும் நாய் கடிக்காது சார். நாளைக்கு நானே உங்க பாதுகாப்புக்கு பூலாம்பட்டிக்கு வரேன் சார். வேண்ட ஐயா, உன்னோட பாதுகாப்புல தானே வடக்கு இருந்து வந்த மாதிரி வாயப்படுத்து செத்தான். நான் வீட்டு விட்டு வெளியில போகும்போது நான் சொல்ற ஆபீசர் தான் எனக்கு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணணும். யார்னு சொல்லுங்க சார். டிஎஸ்பி எஸ் ஆர் பவானி. பிடிக்க வந்து காத்திருக்கும் கதையாவ சொன்னானா?
Hey!
அப்படி கிடைச்சிக்க இவ்வளவு உயிரோட பார்க்க மாட்டீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் மந்திரி செத்துட்டான், உங்களை பொறுத்த வரைக்கும் மந்திரி செத்துட்டான்னு எப்ப செய்தி வருதோ அப்பதான் இந்த கோலத்துல வெளியில வருவேன். எதிர்கரையில் இருக்கிறதா மங்களப்பட்டி கிராமம் மேடம். பரிசல்ல போறதவரை அந்த ஊருக்கு வேற வழியே இல்ல. இங்க இருந்து தப்பிச்சு போன பாலா அங்கதான் போயிருக்க முடியும். ஊருக்குள்ள போய் அட்டாக் பண்ணி பிடிக்க வேண்டியதா? குழந்தைகளுக்கு ஆபத்து வந்துருமேன்னு போலீஸ் ஊருக்குள்ள விடாம ஜனங்க தடுத்துட்டாங்க.
அந்த பாலாவை பிடிச்சே தெரிவன் சொல்லி டிஎஸ்பி கேர்ல கேம்ப் போட்டு தங்கிட்டாங்க. செக்ரட்டரி சார், நான் சொன்ன அந்த டிஐஜி கிட்ட சொல்லி அந்த பவானி மேல இமீடியட் ஆக்ஷன் எடுக்க சொல்லு. சப் இன்ஸ்பெக்டர், அந்த பாலா பவானி கையில கிடைக்காம பாத்துக்க, சமயம் பார்த்து பாலாவை கொண்டு. என்ன சார் இது, பாலாவை பிடிக்க பவானி தான் வேணும்னு அப்ப சொன்னேன், இப்ப பவானி கையில பாலா சிக்க கூடாதுன்னு சொல்றேன், என்ன இது நம்ம கட்சி கொள்கை மாதிரி ஒரே கசமுசான் இருக்கு உங்க ஐடியா? உனக்கெல்லாம் இது புரியாதியா? என்னோட உயிரை காப்பாத்திக்கிறக்காத்தா பவானி வேணும்னு சொன்னேன், பாலாவை பிடிச்சு கோர்ட்டில் கொண்டு போய் ஒப்படைக்கிறக்காக இல்ல. பாலாவை கோர்ட்டுக்கு கொண்டு போனா நாம ஜெயிலுக்கு போகணும். சின்ன சந்தேகம் மேடம், ஒரு கைதியை பிடிக்கிறதுக்கா இவ்வளவு போலீஸ்? இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. ஒரு கைதியை பிடிக்கிறதுக்காக இல்ல, 30 குழந்தைகளை காப்பாத்துறதுக்காக. நம்மளே குழந்தை பாத்துக்க. ஒரு கைதிய பிடிக்க போனா உயிரோடையோ பணமாவோ சுட்டோ வருத்தோ கேஸ் முடிக்கணுமா? இது என்ன மகாபாரத யுத்தமா? முன்னாலே பின்னாலே மார்ச் பண்ணிட்டு கேம்ப் அடிச்சுட்டு டென்ட் அடிச்சுட்டு ஏன் இப்படி கவர்மெண்ட் பணத்தை வேஸ்ட் பண்றீங்க? குழந்தைங்க உங்க குழந்தை செத்துருன்னு பயந்துதானே என்ன சுடுவிடாம தடுத்தீங்க?
அதே காரணத்துக்காகத்தான் நான் ஆக்ஷன் எடுக்காம திரும்பி வந்தது. உங்க சம்சாரத்துக்கு நீங்க எப்படி புள்ள வரம் கொடுத்தீங்களோ, உங்க சம்சாரம் எப்படி 10 மாசம் சுமந்து பெத்தாங்களோ, அதே மாதிரிதான் அந்த 30 குழந்தைங்களும் பெற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். பாசங்கிறது காக்கி சட்டைக்கு ஒரு மாதிரி, கண்டாங்கி சேலைக்கு ஒரு மாதிரி இல்ல சார். யார் யார் உனக்கு அமைச்சது சொல்லுடா. சொல்லிருமா சொல்லிரு. அந்த கொலகாரனாய் பாலா அடைச்சு வச்சிருக்க 50 குழந்தையில என் குழந்தையும் இருக்குதுமா. நீங்க இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போனீங்கன்னா சாகிறதுக்குள்ளையாவது குழந்தை உயிரோட பார்த்தலான்னு பண்ணிச்சிருக்க. அந்த பாலா கையில துப்பாக்கி ஏதாவது இருக்கா? கத்தி கம்பெல்லாம் நிறைய வச்சிருக்காமா? நீ போலாம், கூப்பிட போது வரணும். சாமி சத்தியமா வர்றம்மா. யாரு என்ன வேலை செய்யறதுன்னு ஒரு விவசாயம் வேணா, இவங்களாலே அவன் அரெஸ்ட் பண்ண முடியாதுயா. என்ன மட்டும் அனுப்பிச்சிருந்தா இந்நேரம் அவன் அரெஸ்ட் பண்ணி பண்ணி கிழிச்சிருப்பியா? கிழிச்சிருப்பான் அப்படிங்கிற கூட அவார்டு வாங்கிருப்பையா? அடப்பே. நீங்க ரெண்டு பேரும் கிராமத்துக்குள்ள போய் பள்ளிக்கூடத்துக்குள்ள குழந்தைங்களை உண்மையிலேயே அவன் அடைச்சு வச்சிருக்கானான்னு தெரிஞ்சுட்டு வாங்க. நான் மட்டும் போய் அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துருப்பான். தகவல் சேகரிக்க மட்டும் தான் போறீங்க? எஸ் மேடம். ம், 1 மினிட். யூனிஃபார்ம்ல வேண்டாம், மஃப்டில போ. எஸ் மேடம். எஸ் மேடம். என்ன பாட்டு பாடி ரசிக்க வைப்பதில் திறமை இல்லை. என்ன எப்படி? ஏற்ற இறக்கம் கொடுத்து தொண்டை நரம்புகள் புடைத்து உடைச்சு வசனம் பேசி சொல்ல போறீங்களா? அல்ல, சிந்த வைக்க வேண்டும் கண்ணீரை, உருக வைக்க வேண்டும் கண்ணீரை. போங்க மாப்பிள, நாங்க மட்டும் வசனம் பேசலையா? என்னத்தை வந்து தொலையா. நிழல் படம் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், இங்க நிழல் பாடம் நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை பாலாதான் பொம்பளை குரல்ல பாடம் சொல்லி தரணும். ஆனா நீ ஒண்ணு, யாராவது குஸ்தூர் டீச்சர்மா இருப்பாங்கய்யா, முகத்தை காட்டாமலே பாடம் சொல்லி கொடுக்குறாங்க போல் இருக்கு. சோ இதுல இருந்து என்ன புரியுது? குழந்தைங்க பாலா பிடியில இல்ல. பாயிண்ட் நம்பர் 2. போலீஸ்காரங்க கண்டுபிடிக்காத கண்ணாதா, ஆபீஸ்க்கு பட்ட காயத்துக்கு பச்சிலை எடுத்துட்டு வரதுக்குள்ள இடுப்பு சேலைய கூட சோதனை போடுறாங்க. அக்கறையில எங்க பார்த்தாலும் போலீஸ் நிக்குதாத்தா, அதனால 2-3 நாளைக்கு வேண்டிய பச்சிலை இன்னைக்கே கொண்டு வந்துட்டேன். இந்தாத்தா. நோட்டம் பார்த்து
உடம்பில் வலியா இருக்கும், போய் ரெஸ்ட் எடுங்க.
அடிச்சு யாரும் வரைஞ்சாச்சு, யார் அடிச்சு நீ எழுத தங்கமே கண்ணுடன். பால் கொடுத்தா நோய் நொடி இல்லாம 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கும் சொல்லி ரொம்ப பாதுகாப்பா வச்சிருந்தாங்க, அதை எப்படி தூக்கிட்டு வந்துட்டா? ஓஹோ, அப்படியா விஷயம்? அப்ப கண்டிப்பா தேடணும், போய் தேடி பாருங்க. நீ எதுக்காக இந்த சங்க திருடிட்டு வந்திருக்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. எதுக்கா? உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு பால் ஊத்துறதுக்கு. ஐய, ஒன்னாம் கிளாஸ் பாஸ் ஆகிறதுக்குள்ள அஞ்சாம் கிளாஸ் போறதுக்கு ஆசை பாரு. எது ஒன்னாம் கிளாஸ் பரிசுண்டா? மாங்கல்யம் தந்துனே நாம அவஜேவனே துனா கண்டே வத்னாவிஷபகே கொஞ்சே வசனதாம் சதம். Ah!
பாக்கி பயல்களை தொழில மாத்திரு. நேர்ல போக முடியலையோ, அதனால அவரே புது சம்சாரத்தை அழிச்சிட்டு மாலையம் எடுத்துமா உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்காரு. வந்துட்டியோ நம்பியே காலில் தீர்க்க சொல்லுங்களே அம்மா. நம்ம தொண்டர்கள் தளபதி தமிழ்முத்துவானி நல்லா இருப்பா? நல்லா இருமா? நான் உன்ன ஒரு மறியல் போராட்டத்துக்கு தலைமை தாங்க அனுப்ப சொல்லலான்ட்டு இருந்தேன், இப்படி மனக்கோலத்தோடு வந்து நிக்கிறியாப்பா. ஆனா எனக்கு தலைவர, மறியல் போராட்டத்தை வெற்றிகரமா முடிச்சுட்டு தான் மனைவி முகத்திலே முடிப்பேன். உங்களுக்காக உயிரை போனாலும் அதை நான் பெருமையா நினைக்கிறேன் தலைவரே. உயிரெல்லாம் விட வேண்டியிருக்காரு, உயிரோட போற மாதிரி உடம்புலாம் பெட்ரோல் ஊத்திட்டு சும்மா பாவலா மட்டும் காட்டுறேன், அதுக்குள்ள போராட்டம் முடிஞ்சு போயிரும். அப்புறமா நீ ஆத்துக்கு போய் நிம்மதியா சாந்தி முகூர்த்தம் வச்சுக்கலாம். ஆமா, என்ன போராட்டம்னு தெரியுமா? என்ன போராட்டங்கிறது அவசியம் இல்ல, எங்க போராட்டம் சொல்லுங்க. எங்க தலைவருக்காக நான் களத்துல குதிக்க காத்துக்கிட்டு இருக்கேன். திருத்தவே முடியாது செக்ரட்டரி. தம்பி தமிழ் முத்தோட போராட்டத்துல கலந்துக்கிறதுக்கு மொத்த தொண்டர்களுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் சார். வாங்க வாங்க, இனிமே உனக்கு ஒளிமயமான எதிர்காலம் தான். அவன் பெட்ரோல் ஊத்திட்டு பாவலை மட்டும்தான் காட்டுவான், நீ மத்த வேலை காட்டு. சரி சார். எப்படியோ கலவரம் பெருசாகணும், பவானி மேல நடவடிக்கை எடுக்கணும். பேசமாதான் பேசி கூட கலந்து போக வைக்க முடியல.
என்னது துப்பாக்கி சூடு நடத்த போறீங்களா? ஐயோ, இது ஆளுங்கட்சிக்காரங்க நடத்த போராட்டமா? இது அமைதியா நடந்ததா தான் நம்ம ரிப்போர்ட் எழுதி ஆகணும். எப்படியாவது போய் சமாதானப்படுத்த வழி பாருங்க. துப்பாக்கி சூடு நடத்த முடியாது, நான் வரேன். மேடம், அங்க கண்ட்ரோல் பண்ண முடியல மேடம். என்ன பண்ணு வெட்டானுங்க. சாரி.
பிடிச்சவன் கையாலே தாலி வாங்கணும்னு என் பேத்தி போட்டு வச்சா, 16 குடும்பத்தை அழித்தவனை பழி வாங்கணும்னு இந்த பாட்டி போட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ, குழந்தைங்க ஓட்டப்படத்துல போயிட்டு இருக்காங்க, யாராவது காப்பாத்துங்களேன். போய் சந்தோஷமா கூத்தாடிட்டு திரும்பி வரும்போது இதே 4 பேர் தான் வரணும். நமஸ்காரம்மா. நீங்களா யாரு? என்னை பற்றி தெரியாதவர்கள் இந்த மாவட்டத்திலேயே இருக்க முடியாது. நான் தான் பொம்மண்ணா, மங்களப்பட்டி, ஐயா சாமி, ஆர்மணிப்பட்டி, கங்கராசு, தபேலா, கருவாயன், கள்ளப்பார்ட்டு, காமாட்சி, ஸ்ரீ பார்ட்டு, நாங்கள் கூத்து கலைஞர்கள். எதுக்காக போறீங்க? திருவிழாவிலே கூத்தாடுவதற்கு தான். திருவிழாவா? அப்போ ஊரெல்லாம் ஒரே கொண்டாட்டமா இருக்கும் இல்ல? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஊரே அமர்க்கப்படும். கூத்துக்கு வயசானவங்க எல்லாம் வருவாங்களா? ஆரம்பம் முதல் கடைசி வரை அனுபவித்து ரசிக்கும் பருவமே 50 மேல் தானே, கண்டிப்பாக வருவார்கள். ராத்திரி நேரமாச்சே, பொம்பளைங்க கூட கூத்துக்கு வருவாங்களா? அர்த்தராத்திரியில் தான் ஆண்களை விட பெண்கள் விழிப்புணர்ச்சியோடு இருப்பார். ரசிப்பார். குழந்தைகள் எல்லாம் கூட வருவாங்களா? வீடு பள்ளிக்கூடம், பள்ளிக்கூடம் வீடு என்று ஒரே மாதிரி வளரும் குழந்தைகளுக்கு இந்த விடுமுறை நாள் திருவிழா தானே பொழுதுபோக்கு. விடுமுறையா? ஆமா பொம்மண்ணா, கூத்துக்கு பாலா வருவானா? அவன் இவன் என்று ஏகவசனத்தில் பேச வேண்டாம். அவர் வருவாரா என்று கேளுங்கள். பாலா இல்லாமல் திருவிழாவா? கூத்துக்கு நாயகனே அவர்தானே. இந்த கூத்து முடியும் போது, கூத்து முடியும் போது, கூத்து முடியும் போது அந்த நாடிமுத்து, அந்த நாடிமுத்து பர்சல்ல, அந்த பாலாவை, அந்த பாலா குழந்தைகளை புடிச்சு வச்சுக்கிட்டு, குழந்தைங்களை புடிச்சு வச்சு உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போதுதான் திருவிழா கூத்துன்னு கொண்டாடுவீங்களா? நம்ம சொல்றிய இது வரைக்கும் நம்மறதே என்னோட முட்டாட்டா. மணி மேடம், இவங்களோட நீயும் போற. கூத்து முடிஞ்சாதானே பாலா தப்பிச்சு போவான். கூத்து முடியாம நீ பாத்துக்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். இந்த ஆள் பாலா கிட்ட ஒரு வார்த்தை பேசினாலும் சரி. இந்த இல்ல பாலாவை
முறைந்த வாசனை மிகு மகிழ சுகேர் தொண்டர் நேசனை திருமுத்திலகு கங்கை வரைய புகழ் மிகுந்து திகழ தின முறைந்த வாசனை மிகு மகிழ சுகேர் தொண்டர் நேசனை பல தீய பாதகாரராகிய சூரவியாபரம் அளவே செய்த திகரக்கேறி விளர்ந்த வேலனை உபை தகர குழல்கள் வஞ்சி பாலனை ஒரு குற்றவாளியை
காலம் தான் ஏமாத்த முடியும். எல்லாரையும் எல்லா காலத்திலும் ஏமாத்த முடியாது. குற்றவாளிக்கு மட்டும் தண்டனை சட்டம் இல்ல, குற்றவாளிக்கு உதவி செய்யறவங்களும் தண்டனையில இருந்து தப்ப முடியாது. போலீஸோட பொறுமையை ஏமாடித்தனம்னு நினைச்சு குற்றவாளிக்கு அடைக்கலம் கொடுக்கறவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க உயிருக்கும் உடமைக்கும் நான் உத்தரவாதம் இல்ல. மரியாதையா பாலாவை ஒப்படைச்சிடுங்க. சட்டத்துக்கும் சமுதாயத்துக்கும் பாதுகாவல இருப்பேன் சத்திய பிரமாணம் பண்ணிதான காக்கி சட்டியை கையில தொட்டீங்க. இப்ப யார பாதுகாத்துட்டு வரீங்க? உங்க மேல எப்படி சந்தேகம் வந்ததுன்னு கேக்குறீங்களா மிஸ்டர் சிவசுப்ரமணியம்? குழந்தைங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்கன்னு சொன்னது, அறிவாளோட தப்பிச்சு போன பாலா துப்பாக்கியோட இருக்கான்னு சொன்னது, நேத்துல இருந்து நீங்க காணாம போனது, போலீஸ் வர்றாங்கன்னு தெரிஞ்சு பாலா தப்பிச்சு போனது, இத எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா காட்டி கொடுத்தது நீங்க தான் ஒரு சின்ன சந்தேகம். உங்க பொண்டாட்டி உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு வந்து நிக்கிற மாதிரிதான். நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு துரோகம் பண்றத சொல்லுங்க. மாலாயங்க, நான் துரோகம் பண்ணல மேடம். மனுஷன் அப்புறம்தான் நன்றி விசுவாசம் இருக்கணும்னு சொல்லுவாங்க, ஆனா போலீஸ்காரனுக்கு நன்றி விசுவாசமே இருக்க கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மேடம். கொலை செய்ய வந்தவன் மன்னிச்சு விடுறவன் குற்றவாளியா இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் நான் பாலாவுக்கு உதவி பண்ணிட்டேன் மேடம். பாலா ரொம்ப நல்லவன் மேடம். இவரோட உயிரை காப்பாத்துற பாலாவுக்கு உதவி செஞ்சு மனிதாபிமானத்தை காப்பாத்திட்டேன். இந்த காக்கி சட்டியோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக எனக்கு நானே தீர்ப்பு கொடுத்துக்கிறேன். காக்கி சட்டை போட்டிருந்தாலும் உள்ள இருக்கிறது ஒரு பொண்ணு மனசு தானே, அந்த நம்பிக்கையில கேக்குறேன்.
பதினாறு பேரை தீ வச்சு எரிச்சு கொலை பண்ண ஒருத்தன அதே ஊருக்காரங்க ஆதரவு தந்து பாதுகாத்து வச்சிருந்ததா உங்க சர்வீஸ்ல பாத்துட்டா? குற்றவாளிய கைது செய்ய வேண்டிய போலீஸ்காரரு அவரை காப்பாத்துறதுக்காக தற்கொலை செஞ்சுகிட்டத கேள்விப்பட்டதுண்டா? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? பாலா குற்றவாளி இல்ல, சட்டத்தோட கண்களுக்கு குற்றவாளி ஆக்கப்பட்டிருக்காரு. இதெல்லாம் சொல்றதுக்கு இவ யாரும் கேக்குறீங்களா? அவர் இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு நானும் ஒரு காரணம். பாலா ஒரு கெத்த நாட தெரியும். அவர் இந்த ஊருக்கு பிடபிள்யூடி ஆபீசரா டிரான்ஸ்பர் ஆகி வந்தாரு. இந்த மங்களப்படிகாரிகளுக்கு ஆயிரம் தடவை படிச்சு படிச்சு சொன்னாலும் கேட்க மாட்டானுவ. ஏனாத்தா இப்படி வாய் நிறைய வெத்தலையை போட்டுக்கிட்டு பரிசலுக்கு வரக்கூடாதுன்னு தெரியாதா? தொப்பி தொலை. யோ நாடி முத்து. யாரது? பரிசல ஓட்டியா இருந்ததுன்னு சொன்னியே, சரி பண்ணிக்கியா? சந்தையில இருந்து என் பாட்டிக்கு சேலை வாங்கிட்டு போறேன், நிறையாம இருக்கணும்ல. இந்தா என்னோட டிக்கெட்டுக்கு காசு. புதுசாங்க மாசத்து அழகு மகனே, அடிமடியில நீ உறங்கு. ஐயோ ஆறு மாசத்திலே இந்த உணவு உதைக்கிறானே. மருத்துவச்சியை பார்க்க போலன்னா அந்த பரிசல்காரன் இடம் இல்லைன்னு ஏத்த மாட்டேங்கிறான். பாவி புள்ளக்குட்டி பெற்றிருந்தால இந்த புள்ள தாச்சியோட வருத்தம் தெரியும். யோ பரிசல்காரா, என்னை இக்கடையே தாக்கி விட்டுட்டா போறேன், நீ அக்கறைக்கு போய் சேரவே மாட்டேன். என் பாவ பிடிச்சி பாதி வழியே பொட்டுன்னு போயிடுவேன். நானும் அக்கறைக்குதான் போறோம். ஏற்கனவே பரிசல்காரட்ட காசு கொடுத்துருக்கேன், எனக்கு பதிலா நீங்க வேணா போங்க, நான் அடுத்த ட்ரிப்ல போய்க்கிறேன். ஐயா நீங்க நல்லா இருக்கணும். அம்மா புள்ள குட்டி பத்தவங்க போல் இருக்கு, அத கேட்காமலே உதவி பண்றீங்க. வர தேங்க்ஸ். ஒரு கண்ணாடிக்கார கண்ணாடிக்கார இப்ப என்ன சொல்ற? சும்மா வாய பழக்காத, பரிசல உந்தி தள்ளு. இந்த பாரு கௌரி, அந்த ஆளு சொல்லி வச்சுட்டு போயிருக்காருன்னு சொன்னா அந்த ஆளுக்கு பதிலா தான் என்ன போன் சொல்றியா? கேக்கணுமா? இரு சார், கண்ணாடி சார், கொஞ்சம் இவருக்கு எடுத்து சொல்லுங்க சார். பரிசல்காரர, நான் தான் சொன்னேன், எனக்கு பதிலா அவங்கள கூட்டிட்டு போங்க. பாவம் கர்ப்பமா இருக்காங்க. கர்ப்பமா? வாய திறந்த வாடிப்பட்டி வளர்க்கப்பட்டி அம்மா பட்டி அக்கறைப்பட்டி கொண்டம்பட்டி கொழுந்தப்பட்டி எழுப்பட்டி எசுக்கி பட்டின்னு எட்டு பட்டிய சிரிக்கிற மாதிரி பண்ணிவிட மாட்டேன். இந்தாமா கொஞ்சம் நெல்லுமா. எங்களை மிரட்டி மீன் பிடிக்க பார்த்தீங்கள, அந்த ஆளுக்கு தெரிஞ்சு வர்றாரு பாரு. வந்து பகுத்த கீழ்ச்சி உள்ள இருக்கிறத பார்க்க போறாரு பாரு. சும்மாரியா, உங்க சுருக்கு பையன் விட்டு வந்துட்டீங்க. இந்தாமா பார்த்து கூட்டு போங்க, நான் வரேம்மா. என்ன வடிவது? வாங்க சார், மணிமுத்தாரி டேம்ல ஒன்னா வேலை பார்க்கும்போது பார்த்தது. இப்ப எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இதுதான் சாரதா டீச்சர். இந்த நிமிஷம் வரைக்கும் இவங்க தான் இந்த வீட்டுல குடியிருந்தாங்க, இப்போ வண்டியில. வேற வீடு கிடைக்கிறது மணிக்கார் இந்த வீட்டுல இருக்கு சொன்னாரு. சாரி ஃபார் த டிலே. சொல்றேன், என் பேர் பாலகிருஷ்ணன். இதுக்கு முன்னாடி எங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? பக்கத்து கிராமத்துல தான் வரேன் சார். இல்ல சார், மணிமுத்தாரி டேம்ல வேலை செய்யும் போது நீங்களே சமையல் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்ப எப்படி சம்சாரம் எல்லாம் பின்னாடி வராங்கல்ல? இப்பவும் சொந்த சமையல் தான் வடிவேறு. அப்பா அம்மா இல்லாத அனாதைக்கு அவ்வளவு சீக்கிரத்துல கல்யாணம் நடந்துருமா என்ன? உங்களுக்கு என்ன சார் குறைச்சல்? ராசா மாதிரி இருக்கீங்க. அரசாங்க உத்தியோகம் இருக்கு, அதுக்கேத்த ஒசரமும் இருக்கு. ஊரை விட்டு போறதுக்குள்ள கெட்டி மேல கொட்டிடலாம் சார். அது வரைக்கும் எடுபடிக்கும் சமையலுக்கு ஆள் வச்சுக்கலாம். அச்சுயோ சமையலுக்கு மட்டும் ஆள் வந்துட்டியா? வாய்க்கா பேசுறி வடிவேலு, இந்த வீட்டுக்கு
மாதிரி கோலம் போட்டு தோச்சு காயப்பட ஆள் கேட்டேன்னு பாட்டி சொன்னா. எப்ப வர அந்த பிடி ஆபீசர்? பிடி ஆபீசர் கிழிஞ்சது போ. பிடபிள்யூடி ஆபீசர். அது என்ன எழவோ, அந்த ஆள் எப்ப வரும்? வந்தாச்சு. எங்க இருக்காரு? உள்ளதா இருக்காரு. வாய அதிகமா திறந்த, காங்கிரீட் போட்டு வாய அடைச்சு போடுவாரு. ஜாக்கிரதை. சர்க்கார் ஏமாந்து போய் சிமெண்ட் கொடுத்தா நீங்க வாய்க்கும் காங்கிரீட் போடுவீங்க, வாப்பாட்டி வீட்டுக்கும் காங்கிரீட் போடுவீங்க, மூஞ்சியும் மண்டையும் பாரு. என்னையா போச்சிருக்க? யாரு அது? இது கூட்டி பறி கோலம் போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்குன்னு சொன்னல சார், சமையலுக்கு சேர்த்தியா வச்சுக்கலாம். வீட்டுக்கே வந்திருக்க மாட்டேன். ஏமா உங்களை நான் எங்க பாத்துருக்கேன்? பாத்துருக்கீங்களா? அது பாத்துக்க முடியாது சார், பின்னால இருந்து பார்த்தா எல்லா குடும்பங்களும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இது சுருக்க பையன் எங்கயோ பாத்துருக்கேன். சுருக்க பையா? சந்தையில இருந்து அக்கா காரி வாங்கி அதை கொடுத்தா அதெல்லாம் வச்சுட்டு கையெழுத்து போட்டா அவ்வளவு கட்டி கட்டா பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு பொண்டாட்டியோட கால விழுந்து போட்டா எடுத்துட்டு போவானுங்க. அது முக்கியம் இல்லையா? என்ன மாதிரி மந்திரிகளுக்கு அந்த சாமியை விட உன்ன மாதிரி பிணாமி தான் முக்கியம். அதனால சின்ன வயசுல இருந்து கூடவே சுத்திட்டு இருக்கிற அங்க இருக்க நிலமெல்லாம் உன் பேர்ல வாங்கிதான் முடிவு பண்ணிட்டேன். என்ன சொல்ற? இப்ப விளைச்சல் அமோகமா இருக்கிற நிலைமையில நிலத்தை நமக்கு விலைக்கு விற்பாங்களா சந்தேகமா இருக்கு. விளைச்சலை பத்தியோ விலைய பத்தியோ நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். அந்த ஏரியாவில நம்ம சொல்றதுக்கெல்லாம் தலையாற்ற மாதிரி ஒரு கவர்மெண்ட் இன்ஜினியர் கைக்குள்ள போட்டுக்க. என் பேரு பாண்டரங்க. இருக்கிற மிராசிலேயே ஒன்னாம் நம்பர் மிராசு, பாடம் ரெண்டாம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்கிறேன். ஆனா வியாபாரத்துல புலி. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த வாய்க்காலுக்கும் குறுக்கால ஒரு சின்ன ஃபேக்டரி கட்டுறதுக்கு நீங்க பர்மிஷன் தரணும். அப்படி நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா ஊருக்குள்ள ஒரு பெரிய பங்களா கட்டுறதுக்கு நான் உங்களுக்கு பணம் தருவேன். தம்பி நாலு மூணு எவ்வளவு? ஆனா நம்ம கணக்கு நாலு மூணு ஆறு தம்பி. அது தப்பு கணக்கு. அது பள்ளிக்கூடத்துல எங்க கிட்ட ஆறுன்னு சொன்னாதான் கார் கிடைக்கும் பங்களா கிடைக்கும். வசதி எப்படி? என் பேர் பாலகிருஷ்ணனுங்க. அனாதையிலேயே ஒன்னா நம்பர் அனாதைங்க.
இன்ஜினியர் படிப்பு தான் படிச்சிருக்கேன். ஆனா மொரட்டு தனத்துல புலிங்க ஒண்ணு ஒண்ணு எவ்வளவுங்க? ரெண்டு நிமிஷத்துக்குள்ள இங்கிருந்து ஓடி போனா எப்படிங்க வசதி? தம்பி லட்சுமியோட வந்திருக்கிற, அலட்சியப்படுத்தாத, வாங்கிக்க. லட்சியத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன், அடிபட்டு சாகாத. கிருஷ்ணனுங்க அனாதையிலேயே ஒன்னா நம்பர் அனாதைங்க. இன்ஜினியர் படிப்பு தான் படிச்சிருக்கேன், ஆனா மொரட்டு தனத்துல புலிங்க ஒண்ணு ஒண்ணு எவ்வளவுங்க? ரெண்டு நிமிஷத்துக்குள்ள இங்கிருந்து ஓடி போனா எப்படிங்க வசதி? தம்பி லட்சுமியோட வந்திருக்கிற, அலட்சியப்படுத்தாத, வாங்கிக்க. லட்சியத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன், அடிபட்டு சாகாத. அப்புறம் வேலைக்கு போய் மாரடிச்சு, அதனால காலையில இருந்து பொழுது வரைக்கும் அங்கேயே வேலை சரியா இருக்கும். நான் வரல, தப்பா நினைச்சுக்காத. என்னையா சேலையில கைமாறுது? அதுவா, டீச்சரம்மா வீடு மாத்திட்டு போனது தெரியாம செலவு பண்ண துணி எல்லாம் இங்க கொண்டாந்து குடுத்துட்டான், அத வாங்கிட்டு போடான்னு வந்திருக்காங்க. அதுக்கு தொண்டை குழி தெரியற அளவுக்கு சிரிக்கமாக்கும், சேலையை வாங்கிட்டு போக வேண்டியதானே. சாரு, புத்த புது காய்கறி தான் உங்க உடம்புக்கு நல்லது, முத்துனதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நான் பொன்னாத்த தோட்டத்துல போய் புதினா வாங்கி, வண்டிக்காரன் தோட்டத்துல போய் வாழைக்காய் வாங்கி. ஹாய் டீச்சரு. ஆமா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்சே. ஆத்துக்கு அந்த பக்கம் அக்கா வீட்டுக்கோ மாமா வீட்டுக்கோ வார வாரம் போய் வெள்ளிக்கிழமை போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை வருவீங்களே, போலியா? ஓஹோ, பள்ளிக்குள்ள முடிச்சிட்டு போகும்போது போவீங்கல்ல? நான் வரேங்க. பாத்து சும்மா இங்கிலீஷ்ல பேச புத்திசாலி, தோல் வெள்ளையாத்தா அழகானவங்கன்னு சில பேர் ஏமாந்து போறாங்க வடிவேலு. ரத்த சோக நோய் இருந்தாலும் தோல் வெள்ளையாத்தா இருக்கும், அந்த வெள்ளை எலிக்கும் தோல் வெள்ளையாத்தா இருக்கும். உங்க ஆடுகிட்ட சொல்லி வை. பின்ன யார் அழக யார் புத்திசாலிங்கற? எச பாட்டு விடுகத பாட்டு எல்லாம் போட தெரிஞ்சிருக்கணும், அப்படியே போட்டாலும் அத விடுவிக்க தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் இந்த ஆளுங்க என்ன பண்றாரு? ஐயய்ய, எழுதுறீங்க எழுதுறீங்க. இங்க வந்துட்டியா நீ? வராம நான் தான் சமையல்லாம் செய்யறேன், சம்பளத்தை கொஞ்சம் கூட்டி கொடுங்கன்னு சொன்னல, அதுக்குள்ள லுங்கிய மடிச்சு கட்டிக்கிட்டு அடுப்பாக்கரையில வந்து என்ன செய்றீங்க? நடங்க நடங்க. தாங்க முடியலப்பா. ஏதோ விடுகத சொல்றேன்னு சொன்னியே, சொல்லு கேப்போம். சரி பாடு. கன்னிமையில் ஒண்ணு இங்கே கலங்கி நிக்குது தந்தானே, ஜாதிக்காய் மாதுளோ பயந்து நிக்குது தந்தானே. கன்னிமையில் ஒண்ணு இங்கே கலங்கி நிக்குது தந்தானே, ஜாதிக்காய் மாதுளோ பயந்து நிக்குது தந்தானே. அன்று காத்திருக்கும் தந்தானே, தாளிட்ட திருமஞ்சள் எனக்கு வேணும் தந்தானே. பூத்திருக்கும் பூசணி அன்று காத்திருக்கும் தந்தானே, தாளிட்ட திருமஞ்சள் எனக்கு வேணும் தந்தானே. வடிவேலு. என்ன வடிவேலு இது? பத்து பொண்ணுங்க இருக்கிற இடத்துல ஆத்து சத்தத்தை தவிர பேச்சு சத்தத்தையே காணாம ஏதாவது வேண்டுதலையா இருக்குமுங்க? அந்த வேண்டுதலைய நம்ம தீர்த்து வச்சிருவோம். வச்சிருவோம். ஏங்க எல்லாரும் எங்க போறீங்க? சந்தைக்கு சார், சாமான்லாம் வாங்க போறோம் சார். உங்களுக்கு ஏதாவது வேணுமா சார்? நான் வாங்கிட்டு வரேன் சார். கருப்படி வடியாரோ அதெல்லாம் பழசிடி, புதுசா ஜீராவோட ஜிலேபி வாங்கிட்டு வரேன் சார். ஜிலேபி சிரிக்கி. ஏடி ஏடி இப்படி ஆம்பளைனா அலையறீங்க? எவ்வளவு வாய திறந்தீங்க, திறந்த வாய மூட முடியாம பண்ணிடுவேன். என்ன எல்லாம் அடங்கி போச்சா? அடடடா, இவங்கிட்ட ஒரு பந்தயம் போட்டு பரிசு கொடுக்கலாம்னு நினைச்சேன், பேச மாட்டேங்கிறாங்களே வடிவேலு. முதல்ல பரிசு என்னன்னு சொல்ல சொல்ல சுபாதா. பரிசு என்னன்னு கேக்குறீங்களா? பரிசு நான் தான். அதாவது நான் போற விடுகதைக்கு விட சொல்லிட்டா என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம், எப்படி வசதி? அடி அடி, அந்த ஆளோட தேக்கு மர தோல் அழகும் கரலா கட்ட கையழகும் பார்த்தா எப்படியாவது கட்டிக்கிட்டு போல ஆசையா இல்ல?
ஆசை மட்டும் பத்தாது, வெட சொல்றதுக்கு மண்டையில அறிவு வேணும் இல்லடி. மூடிட்டு உக்காரு. என்ன யோசிக்கிறீங்க? ரெண்டு மூணு பேர் விட சொன்னாலும் மிரண்டு போயிட மாட்டேன். நான் ரெடி. முதல்ல விடுகதையை போட சொல்லு வடிவேலு. அம்மணிகளா, தாளத்தை கொஞ்சம் போடுங்க. சுந்தனா போட்டுறு. கன்னிமயில் ஒண்ணு இங்கே கலங்கி நிக்கிது தந்தானே, ஜாதிக்காய் மாதுளம் பயந்து நிக்கிது தந்தானே. கன்னிமயில் ஒண்ணு இங்கே கலங்கி நிக்கிது தந்தானே, ஜாதிக்காய் மாதுளம் பயந்து நிக்கிது. பூத்திருக்கும் பூசணி அன்று காத்திருக்கும் தந்தானே, எனக்கு வேணும் தந்தானே. பூத்திருக்கும் பூசணி அன்று காத்திருக்கும் தாளிக்க இருமஞ்சள் எனக்கு வேணும். நான் போட்ட விடுகதைக்கு நான் தாண்டி விட சொல்லணும். நீங்க
ஏற்பாடு பண்ணுங்க. பூசாரியா ஆத்தா பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. ஆத்தாளோட உத்தரவை எதிர்பார்த்து உன்னை நான் நெஞ்சுக்குள்ள வச்சுக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கல்யாணம் ஏற்கனவே நடந்து புடிச்சு போச்சு. பாண்டரங்கனால எங்க பரம்பரையே பஞ்சம் இல்லாம படைச்சுக்கையா. நீங்க 10 வருஷத்துக்கு இங்கேயே இருக்கணும் ஐயா. 10 வருஷம் இல்ல 10 வருஷம் ஆபீசரையாவ பெருநண்டா இங்கேயே இருக்க வச்சிரவா. சார் உங்களுக்கு ஒரு தந்தி வந்திருக்கு. என்னன்னு பாக்குறியா? சட்டிபான தூக்கறதுக்கு ஓலை வந்தாச்சு. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள மெட்ராஸுக்கு வந்து டியூட்டில ஜாயின் பண்ண சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்திருக்குது. இப்போ ஒண்ணு கெட்டு போகல கௌரி. 4-3-6 சொல்ல சொல்லு. நாளைக்கு இதே ஊர்ல ப்ரொமோஷனோட வேலை. கணக்கில் கோட்டோட வேண்டாம், கல்யாண செலவு வேற இருக்குது. கை கொடுத்து காப்பாத்துறம்மா. பண்ணி குட்டி திங்கிறது கண்ணு குட்டிக்கு ஒத்து வராது. உன்னோட கணக்கு எனக்கு ஒத்து வராது. டிரான்ஸ்ஃபர் கொடுத்து ஊரை விட்டு வேண்டாம், என்ன மாத்தலாம். ஒரு அப்பனுக்கு பிறந்த ரத்தத்தை மாத்த முடியாதுரா பண்ணி பையன. வேலைக்காக இல்லைன்னாலும் லீவு நாளையாவது இங்க வந்துட்டு போங்க சார். கண்டிப்பா வருவேன். வரேன். வரேங்க. வரேங்க. பிறக்கிற குழந்தைக்கு இந்த சங்கில முதல் பால் ஊத்துனா 100 வருஷம் நோயோடு இல்லாம இருக்கும்னு சொல்லுவாங்க. நமக்கு பிறக்க போற குழந்தைக்குன்னு சொல்லு. அதுக்கு முதல் பால இந்த சங்கல நீதான் கொடுக்கணும். அது வரைக்கும் இது என் கௌரி கிட்டே இருக்கட்டும். கண்ணு குட்டில இருந்து புள்ளையோட புள்ளையா வளர்த்துட்டு இருக்கேன் சாய்பு. வேண்டாம் சாய்பு. ஐயா சொன்னா கேளு. போடி அந்த பக்கம். சொன்ன மாதிரி வளர்த்தலாம். ஏய் சொன்னா கேளு. ஒழுங்கா மாட்ட கசாப்பு கடைக்கு அனுப்ப போறியா இல்ல என் புள்ளைகளை சுடுகாட்டுக்கு அனுப்ப போறியா? பாய் நீங்க துட்ட குடுங்க. பாய் மாட்ட கொண்டு போங்க. பாய் பொழப்புக்காக கிராமத்து ஜனங்கள் எல்லாம் ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போகும்போது ஒரு ஜீவன் மாட்டம் அவனுக்காக காத்துட்டு இருந்தது. நிலத்த நம்பி பொழப்பு நடத்துற ஜாதி கண்ணு நாம நிலாவ நம்பி காத்துட்டு இருக்கிறதுல புண்ணியம் இல்லை. பொழப்பு செடி போறவங்க கூட சேர்ந்து நாமளும் போயிடலாம். பார்த்தா அவர் வந்துருவாரு பாட்டி. வேலை விட்டு இல்லாம அடுப்புல எரிய வேண்டிய தீ அடிவயத்துல எரியுது. இந்த நிலைமையிலும் அவனையே நடிச்சுக்கிட்டு பட்டினி கிடந்தா எப்படி ஆத்தா? என் கண்ணில் பாமா போலாம். அவர் வந்துருவாரு பாட்டி. அடியே
அணைய திறந்து விட வந்தவன் துணையா வருவான்னு நீ நினைக்கிற. தண்ணி போற போக்குல தடமாறி போறதாண்டி ஆம்பளைக்கு புத்தி. எத்தனையோ ஊருக்கு போறான், உன்ன மாதிரி அவன் எத்தனை பேருக்கு வாக்கு கொடுத்துருக்கானோ யாருடி கண்டா. பாட்டி, நான் செத்து சுடுகாட்டுக்கு போனாலும் என்னை புதைக்கிறதுக்குள்ள அவர் என்ன பார்க்க வருவாரு, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ போறதுனா போ, எனக்காக நீ ஒண்ணு பட்டினி கிடக்க வேண்டாம். அடிப்பாவி மகளே, என் ஒருத்திக்காகவா நான் கூப்பிட்டேன், உன்னை விட்டா எனக்கு வேற யாருடி இருக்கா? அப்பனை பார்க்காம ஆத்தனை பார்க்காம என் ஒருத்திய பார்த்தே வளர்ந்த விடாச்சு. உன்னை விட்டா எனக்கு வேற யாருடி இருக்கா? எனக்கு வேற யாரும் இல்லாத. அவர் வந்துருவாரு பாட்டி. போன பிறகு என்ன நடந்துச்சுங்க? எதுக்காக எல்லாரும் ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போறீங்க? தம்பி, அந்த பிராஸ்தார் பாண்டறங்க வாய்க்கா நிலத்தையெல்லாம் வளைச்சு போட்டு குறுக்க கட்டடத்தை கட்டி போட்டான் தம்பி. எப்படி சாமி வாய்க்கால தண்ணி வரும்? எப்படி சார் விவசாயம் பண்ணி வைத்து பட்டிய போக்குறது? அதனாலதான் அந்த ஊரை விட்டு போயிட்டு இருக்கு சார். என்னையா மடத்தனமா இருக்கு, அவன் எப்படியா கட்டணம் கட்ட முடியும்? வாய்க்காலும் வாய்க்காலுக்கு பக்கத்துல இருக்க 20 அடி நிலமும் கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம். அவன் உங்களை ஏமாத்திருக்கான். நீங்க வண்டியை திருப்புங்க, நான் ஒரு வழி பண்ணி தரேன். மந்திரி மாசிலாமணி இந்தூர்க்காரர் தாங்க, அவரும் வந்து பார்த்துட்டு வக்கீல் கிட்ட சொல்லி நடவடிக்கை எடுக்கிறேன்னு போனாரு. இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல, நீங்க போய் என்ன பண்ண முடியும்? தம்பி, உனக்கு எதுக்குப்பா இந்த வேண்டாத வேலை? நீ எங்கிருந்தோ வந்த, உன் உத்தியோகத்தை பார்த்துட்டு உன் குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பா. நாங்க எங்கேயாவது வேலை கிடைக்கிற இடத்துல கூலின்னு வாங்கிட்டு பொழைச்சிட்டு போறப்பா. இப்படி அநியாயம் நடக்குதுன்னு தெரிஞ்சும் நாம கண்டுக்காம போறதுனாலதான் தலைமுறை தலைமுறையா கூலிக்காரன் இருக்க வேண்டியதா இருக்கு. நாம யாரும் ஏமாத்த வேண்டாம், ஏமாத்துறவன சும்மா விடவும் வேண்டாம். தயவு செய்து வண்டியை திருப்புங்க, வண்டியை திருப்புங்க, திருப்புங்க. வாங்க 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 வாங்க. இன்ஜினியர் தம்பி, மெட்ராஸ்ல நல்லா இருக்கா? மழையெல்லாம் பரவாயில்லன்னு சொன்னாங்க. நீங்க போய் காலை வச்சிருக்கீங்கல்ல? ஆமா, இங்க எங்க வந்திருக்கீங்க? லீவ் விட்டாங்களா? கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடத்துல, அதுவும் வாய்க்காலுக்கு குறுக்க நீங்க ஃபேக்டரி கட்ட ஆரம்பிச்சதுனால விவசாயம் பண்ண முடியாம கூலி வேலை செய்யற தொழிலாளிங்க எல்லாம். ஐயே, முத முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க, மங்களகரமா? ஏதோ நல்ல விஷயமா இருந்தா பேசுங்க. வயிற்றுக்கு வழி இல்லாத கூலிக்காரங்க நமக்கு எதுக்கு? வயிற்றுக்கு இல்லாத அந்த கூலிக்காரங்க குனிஞ்சு நிமிந்து கொற்ற மழையிலையும் சுட்டரிக்கிற வெயிலையும் வேலை செஞ்சதுனால தான் தினமும் 4 வேளை சாப்பிட்டு மிட்டா மிராசுங்கிற பட்டத்தோட கட்டின வேட்டி கூட அழுக்காகாம சுத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்களை முதலாளி ஆக்குனதே அந்த கூலிக்காரங்க தான், ஞாபகம் இருக்கட்டும். ரொம்ப கரெக்ட் தம்பி. இது தெரியாம உனக்கு பதிலா வந்த இன்ஜினியர் கவர்மெண்ட் கிட்ட ஏதோ ஏதோ சொல்லி எனக்கு கட்டடம் கட்டுறதுக்கு ஆர்டர் வாங்கி கொடுத்துட்டார். 4 லட்சக்கணக்கான பணத்தை போட்டு கட்டடம் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். இந்த நேரத்துல போய் கஞ்சிக்கு இல்லாத கூலிக்காரங்களை பத்தி பாடம் சொல்றிய? இட் இஸ் டூ லேட். இல்ல, 100 கணக்கான விவசாயிங்க பாதிக்கப்படுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நிச்சயமா கவர்மெண்ட் இப்படி ஒரு ஆர்டரை கொடுத்துருக்கவே முடியாது. அப்படியே கொடுத்திருந்தாலும் ஜனங்க நினைச்சா அந்த கவர்மெண்ட்டோட ஆர்டரை மட்டும் இல்ல, அந்த கவர்மெண்ட்டையே தூக்கி வீசி எறிய முடியும். பேசாம நீங்களாவே வாய்க்கால தண்ணி வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பண்ணலன்னா பாதிக்கப்பட்டவங்க பொங்கி எழுந்தா பாறாங்கல்ல கூட தூள் தூளாயிடும். ஜாக்கிரதை.
ஊர்காரங்களுக்கு உச்சி குழுந்து போய் அந்த பாலாவுக்கு பரிவட்டம் கட்ட ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல காரியம் தானே பண்றங்க, நடக்கட்டும். பரிவட்டம் கட்டி அந்த பாலா தீர்க்காயசா இருக்கட்டும். மந்திரி நல்லவன் நம்பி ஊர்காரங்க மட்டும் ஏமாறல, இந்த சாரதா டீச்சர் தான் ஏமாந்துட்டான். யாருக்கும் தெரியாம வாரத்துல ரெண்டு நாள் மட்டும் சந்திச்சுட்டு இருந்த நாங்க, ஊருக்கெல்லாம் தெரியற மாதிரி வாழ்நாள் முழுக்க ஒன்னா இருக்க வழி சொல்றேன் வானே கூப்பிட்டு அனுப்பினாரு. இதெல்லாம் உனக்காகத்தான். இன்னைக்கு திருவிழாவில் கட்டிக்கிறக்கு இதுல ஏதாவது செலக்ட் பண்ணிக்க. பள்ளிக்கூடத்துல ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்க வேண்டிய டீச்சரா இருந்துட்டு கழுத்துல கட்டின தாலிய எவ்வளவு நாளைக்கு தான் ஜாக்கெட்டுக்குள்ள மறைச்சு வாழ்றதுன்னு நீ அழுத கண்ணி இருக்கு. இன்னைக்கு தான் கடைசி நாள். இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற திருவிழாவில் நம்ம உறவை பத்தி ஊர் மத்தியில சொல்லிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு மந்திரியோட மனைவியா புது அந்தஸ்தோட நாளைக்கு அடியெடுத்து வைக்கப்படுறேன். அதுக்குதான் இதெல்லாம். இனிமே திருட்டுத்தனமா வெள்ளிக்கிழமை வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஓட வேண்டி இருக்காது. இல்லை போதுங்க, ஊர் அறிய உங்க மனைவியா என்ன? எனக்கு அந்த கௌரவமே போதும். டாக்டர் அம்மா அவரை ரெண்டு மாசம் உறுதியா சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்றது என்ன புரியாம போதும். எனக்கு அது போதும். என்ன என்னோட அந்தஸ்துக்கு தகுதி இல்லாத பொண்ணுன்னு பேசுவானுங்க, ஜாதி சரியில்லைன்னு சொல்லுவானுங்க. கவலையே இல்லை. ஆனா ஒழுக்கத்துல தகுதி இல்லாத பொண்ணுன்னு உன்னை பத்தி எந்த கூமனும் பேசக்கூடாது. அதனால நான் உனக்கு ஏற்கனவே தாலி கட்டினது, நீ ரெண்டு மாசம் கர்ப்பங்கிறது எல்லாத்தையும் மறைச்சு இந்த சாரதா டீச்சர் நான் விரும்புறேன். உங்க முன்னாடி தாலி கட்டி இப்ப மனைவி ஆக்க போறேன்னு சொல்லி இப்படி உணர்ச்சி வசப்பட்டு வாய திறந்தா இருக்கிற தாலிக்கும் ஆபத்து வந்துடும். ஊர்க்காரங்க பார்வையில நம்ம ஒழுக்கமானவங்களா தெரிஞ்சாதான் நாளைக்கு நம்ம குழந்தைக்கு ஒரு கேவலம் இல்லாம இருக்கும். நான் தானே போய் சொல்ல போறேன், நீ என் பக்கத்துல சும்மா நிக்க போறேன், அவ்வளவுதானே? அங்க எது நடந்தாலும் நான் என்ன சொன்னாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அதனால வாய திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்னு
கடவுள் மேல சத்தியம் பண்ணி சொல்லு. ஒரு ஏழவட்டத்துக்கு பரிவட்டம் கட்டுறது தப்பில்ல, ஆனா சாரதா டீச்சருக்கு நியாயம் கிடைக்காம பரிவட்டம் கட்டுறது தப்புன்னு நினைக்கிறேன். நம்ம சாரதா டீச்சரும் ஆபீசரும் கொஞ்ச நாளாவே நெருக்கமா பழகிட்டு இருக்காங்க. நீங்க கவலைப்படாதீங்க டீச்சர், ஊரார் மத்தியில் சொன்னதான நியாயம் கிடைக்கும். தப்பில்ல, கட்டுப்படுத்த முடியாத வயசு, கற்பத்தை கலைக்க முடியல. எவ்வளவு மாசம் சொன்னீங்க டீச்சர்? மூணு மாசமோ நாலு மாசமோ சொன்னாங்க. அடிக்கடி வாந்தி, மயக்கம். வார வாரம் வெள்ளிக்கிழமை என் மாந்தோப்பு வீட்டுக்கு வருவாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. நான் தான் கோழி அடிச்சு சமைச்சு போடுவேன், சாப்பிட்டு இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆயிரம் பேர் அயோக்கியன்னு சொன்னாலும் எங்க ஆபீசர் பத்தி எனக்கு நல்லா தெரியும், நான் நம்ப மாட்டேன். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்ன பழிவாங்க பாக்குறாங்க. தம்பி, நேற்று ராத்திரி 8 மணிக்கு சாரதா டீச்சருக்கு நீ புதுப்படவு பரிசு கொடுத்தத இந்த பாண்டியரங்க 2 நாளையும் பாத்துருக்கான். சத்தியம் என்ன சொல்லிட்டான்? யாரப்பாங்க சூடத்தை எடுத்துட்டு வாங்க. இது நான் பாத்த இல்ல பண்ண. நான் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தது தொட்டியா எங்க படுத்த? எத்தனை நாள் படுத்த? சொல்லடி, அது சொல்ல. ஏன் ஓம கொட்டன உட்கார்ந்திருக்க? சொல்ல. இல்ல இல்ல, அந்த மாதிரி தான் என்ன ஏமாத்திட்ட. என் வயிற்றுல வளர குழந்தைக்கு அந்த மாதிரி தான் காரணம். அந்த மாதிரி தான் காரணம். என் கால ஏன் விழுகிறேன்? கள்ளத்தனமா அனுபவிச்சவன் ஒருத்த இப்ப கட்டி வச்சு அவமானப்படுற இன்னொருத்தன் சொல்லி ஊர்க்காரங்க கால போய் விழு. காசுக்காக மந்திரி கிட்ட முந்தாட விரிச்ச, கர்ப்பத்துக்காக ஒன்ன கை காமிச்சேன்னு சொல்லி அந்த உத்தமர் கால போய் விழு. விழுற, நீ நினைக்கிற மாதிரி காசு காசப்பட்டு ஓடி போனவலண்ணா, கட்டின தாலிக்காக. ஊருக்கு தெரியாம தாலி கட்டின தைரியத்துல யார வேணாலும் சம்பந்தப்படுத்தி முடிச்சு போட்டு தப்பிச்சுக்கலாம் நினைக்கிறான். அந்த மந்திரிக்கு பரிவட்டம் கட்டுற தகுதி இல்லைன்னு சொல்லத்தான் போற. என்ன கொண்டாலும் பரவாயில்ல, என்னால இன்னூத்தப்பட்ட அவமானத்தை நான் போக்காம விட மாட்டேன். மாற மாட்டியே, முடிவா தானே சொல்ற? ஒரு முடிவோட தான் சொல்றேன்.
கேட்டீங்களா? உத்தம நினைச்சு ஓட்டு போட்டு மந்திரி ஆக்குனது பத்தாம பரிவட்டம் கட்டி அழகு பாத்தீங்கல்ல, அந்த பரதேசி எப்படிப்பட்டவங்கிறதுக்கு வேற என்னையா சாட்சி வேணும்? இவ்வளவு நாளா எங்களை ஏமாத்தினது மட்டும் இல்லாம அநியாயமா அந்த ஆபீஸ் மேல பழகி சுமத்துட்டான் அந்த மந்திரி பையன். மந்திரி என்னையா? மந்திரி பரம்பரை சொத்தா கடவுள் அவதாரமா? மிஞ்சி மிஞ்சி போனா 5 வருஷம், அதுக்கப்புறம் நம்ம தயவு இருந்தா தான் மந்திரி பதவி. அது இதெல்லாம் அவன் பண்ண அநியாயத்துக்கு இன்னைக்கே 2-1 உண்டா இல்லையான பாத்துறோம். வாங்கியா போலாம். சட்டத்துக்கு மந்திரி ஒண்ணுதான், கூலிக்காரனும் ஒண்ணுதான். பாலா எங்க இருக்கா? நடந்ததை மறைக்காம சொல்லி கூட நம்பிக்கை இல்லாம பாலா அரெஸ்ட் பண்ண போறீங்களா? வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க ஒவ்வொரு தெருமுறையிலும் போலீஸ நிறுத்தி வைங்க. எங்க போயிடுவான்னு பாத்துடுறேன். உங்களால முடிஞ்சா குற்றம் நடக்காம தடுக்க முயற்சி பண்ணுங்க. கொலைகாரன கைது செய்ய விடாம தடுக்காதீங்க. வெளிய நில்லுங்க. யாருமா கொலைகாரன்? எங்க 16 பேருடைய தாலியும் மூலையில அறு தெரிஞ்சிட்டு அங்க கால் மேல கால் போட்டு கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கானே அந்த மந்திரி பையன், அவனை போய் அரெஸ்ட் பண்ணு. இந்த குழந்தைய பாரு, 4 பேரு போல படிக்க வச்சு நல்ல விதமா வளர்த்து ஆளாக்க வேண்டிய தகப்பனை தீ வச்சு கொளுத்தி கொண்டுட்டு திவிர் படிச்சு திரியானே அந்த மந்திரி பையன். அவனை சும்மா விட்டுட்டு ஒண்ணும் தெரியாத அப்பாவையா ஜெயிலுக்கு கூட்டிட்டு போற? இந்த குழந்தைய மிதிச்சு கொண்டுட்டு அதுக்கப்புறம் அவன் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போ. குழந்தை மட்டும் இல்ல, எங்க எல்லாரையுமே கொண்டுட்டு போங்க. அன்னைக்கு பட்டினி சாவலந்து காப்பாத்தின மகாராசனுக்காக எங்க உயிர் போனாம் போச்சு. டேய், எல்லாரும் ரோட்டை மறிச்சு படுக்கடா படுக்கடா. என்ன யோசனை பண்ற? எந்த அப்பாவி மேல எப்படி போய் கேஸ் எழுதலாம்னு யோசனை பண்றியா? சுடு, அத்தனை பத்தி சுட்டு கொண்டுட்டு அந்த புண்ணியமா இல்ல அந்த புள்ளியமான புடிச்சிட்டு போ.
ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த ஒரு கைதி சட்டப்படி குற்றவாளி, அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக வேண்டியது என்னோட கடமை, அவ்வளவுதான். காக்கா குருவிய சொல்ற மாதிரி சுட்டாவது என் கடமையை நிறைவேற்றாம விட மாட்டேன். அனாவசியமா பலியாவாதீங்க, மூணு என்றதுக்குள்ள கலைஞ்சு போயிடுங்க. இல்ல ஒண்ணு, ரெண்டு, மூணு. நான் தான் பாலா, பாலகிருஷ்ணன். என்ன அரஸ்ட் பண்ணிக்கங்க. பாலாவை கைது செய்யாதே, பாலாவை கைது செய்யாதே, பாலாவை கைது செய்யாதே, பாலாவை கைது செய்யாதே, பாலாவை கைது செய்யாதே. நிறுத்துங்க. என்னால யாருக்கும் ஒரு சின்ன கஷ்டம் கூட வரக்கூடாது, அதனால தான் நானாவே உங்ககிட்ட வந்திருக்கேன். இப்போ ஒன்னு கெட்டு போகல, இவங்க எந்த கோட்டையில கொண்டு போய் என்ன அடைச்சு வச்சாலும் சரி, உடச்செறிஞ்சிட்டு போய் என் கையாலேயே அந்த மந்திரி கணக்கை முடிக்காம நான் சாக மாட்டேன். நான் சொன்னதை செய்வேங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா அமைதியா விலகி நில்லுங்க. பாட்டி, நான் திரும்பி வந்தா என் கௌரி இருந்த வீட்டில் எனக்கு ஒரு இடம் கொடுங்க. நான் செத்துட்டா கௌரிக்கு பக்கத்துல என்ன பதிச்சு வேண்டாம். அப்படி எல்லாம் சொல்ல எங்க உண்மையெல்லாம் வெளியில தெரிஞ்சிருவோம் பயந்துருப்பாங்க. புரியல, பேச்சு கேட்ட வந்ததுக்கு இங்க கொண்டு வந்து அடிச்சு வச்சுட்டானுங்க. உங்களுக்கு எல்லாம் சிக்கன் பிரியாணி வந்ததா? வீடியோல லேட்டஸ்ட் படங்கள்லாம் பார்த்தேல? படம் பாக்குறது இருக்கட்டும் செக்ரட்டரி, கொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்க விடாம அண்டர் குள்ள அடைச்ச மாதிரி அடைச்சு வச்சுக்கிட்டு மந்திரி எங்கங்க? எங்கங்க மந்திரி? எங்கங்க? எங்க? அமைதி, அமைதி. இந்த பாருங்க, அண்டர் கிரவுண்ட் இல்லாம அரசியல் நடத்துறதும், குண்டர்கள் இல்லாம கட்சி நடத்துறதும், பொம்மநாட்டி இல்லாம குடும்பம் நடத்துற மாதிரி கிக்கே இருக்காது. உங்களுக்கு எல்லாம் மந்திரி பதவிங்கிற கிக்க கொடுக்கிறதுக்கு தான் மினிஸ்டர் கவர்னரை பார்க்க போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்த உடனே கிக்கு தான் கிக்க வந்துட்டார். உட்காருங்க. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. நாளைக்கு சட்டசபையில் நடக்க போற பலப்பரிச்சியில நான் முதலமைச்சர் ஆகணும். அது நடக்காது சார். இப்ப இருக்கிற முதலமைச்சருக்கு என்ன சார் குறை? ஏன் நீங்களா வயிறாறு சாப்பிடுறாங்க?
தொழிலாளிகள் கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. நீங்கெல்லாம் யாரும் சம்பாதிக்க முடியலையே. யோசனை பண்ணி பாருங்க, திருச்சி சம்பளம், நான் உங்களை போக்குவரத்து துறை அமைச்சராக்கலான் இருந்தேன், பிடிக்கலன்னா பூவரசன் இருக்காரு. நான் சொல்ல வந்தது, முதலமைச்சர் மேல மக்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு, நாம எப்படி பல பரீட்சை பாக்குறது? சரி அதை விடுங்க சார், நாளைக்கு நீங்க தான் சார் முதலமைச்சர். அது எப்படியா, அவ்வளவு சுலபமா சொல்ற? குறைஞ்சது இவரு சைடு 80 எம்எல்ஏ ஸ்ட்ராங்கா இருக்கணும், இருக்கிறதே 50 எம்எல்ஏ, இதை வச்சு எப்படியா பல பரீட்சை பாக்குறது? கொண்டாப்பா. அப்படியே மெஜாரிட்டி சேர்த்தாலும் இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சரை பகிச்சுக்கிட்டு நாங்கெல்லாம் உங்களை ஆதரிக்கிறதுனால எங்களுக்கு என்ன லாபம்? நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எப்படி? எல்லா பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய சர்வ வல்லமை வளைச்ச சர்வேசர்னு உங்களுக்கு தரப்போறேன். இது அட்வான்ஸ் தான், வசதிகள் வரிசையா தொடரும். செக்ரட்டரி வச்சிருக்கிறத வெளியே எடுத்து காட்டுப்பா, காலிட்டப்பான்னு நினைக்க போறேன். இப்ப சொல்லுங்க, இந்த ஆட்சியை பிடிக்க முடியுமா முடியாதா? ஹலோ. சரி ஐயா கிட்ட சொல்லிடுறேன். பாமிச்சது வேஸ்ட் ஆயிடுதான், பவானி பாலாவை அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வச்சுட்டாலும். நாளைக்கு நான் முதலமைச்சர் ஆகும் போது ஒரு சின்ன தப்பு கூட மீதி இருக்க கூடாது. இன்னைக்கு எல்லா கணக்கையும் முடிச்சாலும் பாலாவை கடத்திட்டு வர ஏற்பாடு பண்ணு. வா வழிய. எதுக்கு? கைது கிட்டலாம் காரணம் சொல்ல வேண்டியது இல்ல, வாட வழிய. டிஎஸ்பி பவானியோட நேர்மைக்கு கட்டுப்பட்டு தான் இங்க வந்திருக்கு. அவங்க சொல்லாம அசைய மாட்டேன். நீ என்னடா அசைறது, தூக்குங்கடா அவனை. நிகழ்ச்சி மட்டும் நடக்கலன்னா லாக்அப்ல அடைச்ச உடனே டியூட்டி முடிஞ்சதுன்னு வீட்டுல போய் தூங்கி இருப்பேன். நாளை கோர்ட்ல ஒப்படைக்கிற வரைக்கும் ஸ்டேஷனை விட்டு நகர கூடாதுன்னு நான் நினைச்சது ரொம்ப கரெக்ட் இல்ல மிஸ்டர் ராமராஜ்? இல்லனா டிஐஜி சொன்னாருன்னு போய் சொல்லி குற்றவாளிய கடத்திட்டு போக வந்தது எனக்கு தெரியாமையே போயிருக்கும். சொல்லு யாரும் நினைச்சது சொல்லுடா. அசஞ்ச ஆணி அடிச்ச மாதிரி நெஞ்சில குண்டி இறங்கணும். அப்படியே நில்லு. என்ன அனுப்பி வச்சது யாரு, பாம்பு வச்சது யாரு, எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அதை கேட்டுட்டு அப்புறமா செத்துப்போ. மந்திரி மாசிலாமணி தெரியுமா உனக்கு? அதான் நாளைக்கு முதலமைச்சர் ஆக போறாரு, அவர் கையில தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் போக போகுது. அதனால நான் போலீஸ் ஸ்டேஷன்லயும் கற்பழிக்கலாம், நடு ரோட்லயும் கொலை பண்ணலாம்.
போறது எனக்கு ஒண்ணு பெருசில்ல. ஒரு பொறுப்புள்ள போலீஸ் அதிகாரிக்கு கருப்பு புள்ளி வர்றதுக்கு நான் காரணமா இருக்க விரும்பல. என்ன பத்தி கவலைப்படாதீங்க, போய் சப் இன்ஸ்பெக்டர் சாவுக்கு காரணத்தை கண்டுபிடிங்க, எல்லாத்துக்கும் விட கிடைக்கும். உங்க மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி உள்ள தலை ஏற்பாடு பண்ணிட்டேன். இது சம்பந்தப்பட்ட எல்லா ஆதாரமும் பவானி கையில கிடைச்சிருச்சு. இப்ப என்ன சார் பண்றது? கோர்ட்டு போறப்படலாமா? இந்த இரும்ப விட உங்க இருதயத்தை நம்புற. என்ன சார் இது? பிரிச்சு படி. எதுக்காக என்ன சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? உன்னோட அதிகாரத்துக்குட்பட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சப் இன்ஸ்பெக்டரை யாரோ கொலை பண்ணிருக்காங்க. அந்த கொலைக்கு காரணமானவன் எனக்கு தெரியும். அந்த கொலைக்கு நானே ஒரு ஐ விட்னஸ் சார். ஐ விட்னஸோ பொய் விட்னஸோ, கைவிலங்க மாட்டி கொலகான கண்டுபிடிக்கிற வரைக்கும் உன்னோட அதாகரத்துக்கு நீ தண்டனை அனுபவிச்சுதான் ஆகும் சார். நான் டியூட்டில இருந்தா 24 மணி நேரத்துல கொலகாரன் அரெஸ்ட் பண்ண முடியும். இந்த கேஸ் என்னோட அஜாக்கிரதை காரணம் இல்லன்னு என்னால ப்ரூவ் பண்ணவும் முடியும். இன்னொரு கேஸ் இருக்கமா, அதை எப்படி ப்ரூவ் பண்ண போற? புரியல, உன்னோட அதிகாரத்தை தவறா பயன்படுத்தி ஆளு வீட்டு தொண்டர்கள் மேல அனாவசியமா துப்பாக்கி சூடு நடத்தி அதுல 4 பேர் செத்துருக்காங்க. எனக்கும் சட்டம் தெரியும் சார். நான் அதிகாரத்தை தவறா பயன்படுத்தல. அதிகாரம் உள்ள கலெக்டர் ஆர்டர் கொடுத்த பின்னாலதான் துப்பாக்கி சூடே நடந்தது. டீடைலா என்கொயரி பண்ண தாமா வந்திருக்கோம். கலெக்டர் வந்திருக்காரு சார். நீங்க ஆர்டர் கொடுத்த பிறகுதான் துப்பாக்கி சூடு நடத்தினதா இந்த அம்மா சொல்றாங்க. மாங்காடு கோயிலுக்கு போனது எனக்கு ஞாபகம் இருக்கு. தேங்காய் உடஞ்சு சில்லுப்பட்டு நெத்தியில காயம் பட்டது ஞாபகம் இருக்கு. கலாட்டா நடந்த இடத்துக்கு நான் வந்ததா ஞாபகம் இல்லையம்மா. அப்படி ஒரு ஆர்டர் நான் எழுத்து மூலமா கொடுத்திருந்தா காட்டு, பிரச்சனை இல்லாம போயிடும்ல. கொஞ்சம் டைம் கொடுங்க, எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். வீட்டுல இருந்து கூட ப்ரூவ் பண்ணலாமா? ஏய், அவனை இறக்கி கொண்டு போய் லாக்அப்ல தள்ளுங்கடா. எஸ் சார். உங்க போலீஸ் பட்டாளமோ துப்பாக்கியோ எனக்கு கொண்டு வர. டிஎஸ்பி பவானி காக்கி சட்டைக்கு கொடுக்கற மரியாதை எவங்கிட்டையும் கை நீட்டாத நேர்மை, அதை மதிச்சு வந்தவண்ணா. டிஎஸ்பி பவானி இப்ப டியூட்டில இல்ல, நானும் இப்ப லாக்அப். வீட்டுக்கு தேவையில்லாத இந்த குப்பை மாதிரி நீங்க ரெண்டு பேரும் நாட்டுக்கு தேவையில்லாத குப்பைங்கடா. கேடா வண்டிய, உனக்கு கொடுத்த சஸ்பெண்ட் ஆர்டர் ரிலீஸ் செய்ய ஐஜிங்கிற முறையில எனக்கு அதிகாரம் இருக்கலாமா? ஆனா மேலிடத்துல இருந்த அனுமதி இல்ல. அந்த மேலிடம் தான் சார் சப் இன்ஸ்பெக்டர் ராமராஜன் கொலைக்கு காரணம். அந்த மேலிடம் தான் சார் பாலாவை கோர்ட்ல ஒப்படைக்க முடியாம என்ன சஸ்பெண்ட் பண்ணதுக்கு காரணம். என்கிட்ட ஆதாரம் இருக்கு. என்ன சஸ்பெண்ட் பண்ணி எந்த காக்கி சட்டைக்கு கலங்கத்தை உண்டாக்குனாங்களோ அதே காக்கி சட்டால அந்த மேலிடத்தை நான் அரெஸ்ட் பண்ணிடும். கலர் துண்டுக்கும் கரை போட்ட வேஷ்டிக்கும் காக்கி சட்டை அடிமை இல்லன்னு நாட்டுக்கு காட்டணும். என்னோட சுயநலத்துக்காக இல்ல. உணர்ச்சி வேற, அனுபவம் வேறம்மா. வாலாட்டினாதான் நாய்க்கு சோறு, சல்யூட் அடிச்சாதான் போலீஸ்காரனுக்கு வாழ்க்கை. சட்டத்துக்கு மட்டும் இல்ல, சட்டசபையில இருக்கிறவனுக்கும் சல்யூட் அடிச்சு பழகியாச்சு. அதனால உனக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியாதுமா. அட்வைஸ் வேணா பண்ண முடியும். நீ நினைக்கிற மாதிரி மாசிலாமணி சாதாரண ஆள் இல்ல.
மந்திரி. ஒரு மந்திரியை கைது பண்ணணும்னா சீஃப் மினிஸ்டர் தான் அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்தாகணும். அதுக்கு நீ மறுபடியும் டியூட்டியில ஜாயின் பண்ணி ஆகணும். நீ டியூட்டியில ஜாயின் பண்ணணும்னா உனக்கு கொடுத்த சஸ்பெண்ட் ஆர்டர் செல்லாதுன்னு ஹைகோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கணும். அதை தவிர வேற வழி இல்லம்மா. பேசுறேன் தெரியாம ஸ்டே ஆர்டர் கொடுத்திருப்பேன். தெரியுமா காரியத்தை பார்க்க சொல்லுந்தா? பேப்பர்ல பார்த்தேன். அட்வான்ஸ் கங்கிராஜுலேஷன்ஸ். சாரிம்மா, ஜட்ஜி அக்கா உடம்பு சரியில்லாம வீட்டுக்கு போயிட்டாரு. நாளைக்கு சனி, நாளைக்கு ஞாயிறு, ரெண்டு நாள் கோர்ட் லீவு. திங்கக்கிழமை நிச்சயம் டியூட்டி ஜாயின் பண்ணிடலாம். சார், கொண்டாடி பிள்ளை சார். இதையா வர செண்பகா, செண்பகா வரலாமா? ரெடியா? கதவுலாம் நம்ம தாப்பா போட்டுட்டியா? ஏ சாமி, மாமி வந்துருவான்னு பயப்படுறீங்களா? அவ இன்னும் ரெண்டு நாளைக்கு வரமாட்டா. பொண்ணு சீமந்த பிள்ளையா? ஆமா தம்பியா, வழக்கம் போலதாவே. ரெண்டு கையில தொட்டா 100 தரணும், ஒரு கையில தொட்டா 50 தரணும். தொடாம இருந்தா தொந்தி மேல உட்காந்து குத்தி விடுவேன். ஊருக்கே தீர்ப்பு சொல்ற ஜட்ஜி ஓரக்கண்ண பார்த்து ஏமாத்த கூடாது. வா சாமி. ஐயோ வா சாமி. வரேனே. ஐயோ, இந்த வயசான காலத்துல எங்கயாவது விழுந்து தொலைஞ்சா கேஸ் எல்லாம் பெண்டிங் ஆயிடுண்டி. பாடி பொண்ணு பிரம்மா சிட்டி பண்ண மாதிரியே அப்படியே வந்து நில்ல. எனது இதெல்லாம் என்ன அவுக்கவே இல்லையா? பயப்படாதே, மாமி வரமாட்டா, வேலைக்காரனும் வரமாட்டான். நான் வேற கண்ணை கட்டிட்டு இருக்கேன். அப்புறம் என்னடி பொண்ணே வெக்கம். வெக்கமா தான் இருக்கு வெங்கட்ராமயிரே. எனது குரல் மாறிடுது. வந்து நீ வந்து நீதி தேவத கண்ண கட்டிட்டு இருக்கிறது பணக்கார யாரு ஏழை யாருன்னு வித்தியாசம் தெரியாம இருக்கிறதுக்காக. ஆனா வீட்டுக்காரிக்கும் வேலைக்காரிக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கிறதுக்காக இந்த ஜட்ஜு கண்ண கட்டி விளையாடுறத பார்த்தா வெக்கமா தான் இருக்கு. யாரா நீ? அத்து மீறி ஆட்கள் நுழைஞ்சுட்டு அதிக பிரசங்க தலைவர் பேசுறிய? ஏதாவது திருந்து போலான் ஐடியாவா? இப்போ என்ன பண்ற மாறு? போலீஸுக்கு போன் பண்ண போறிய, உன் மானம் தான் போகும். அப்போ எதுக்காக வந்தே? உனக்கு என்ன வேணும்? ஒரு ஸ்டே ஆர்டர். ஸ்டே ஆர்டரா? ஆமா, டிஎஸ்பி பவானிக்கு கொடுத்த சஸ்பெண்ட் ஆர்டரை உடைச்சு அவங்க மறுபடியும் டியூட்டில ஜாயின் பண்ணும். பேருதா கேளு, அதெல்லாம் ரொம்ப பெரிய எடுத்த விஷயம். பேஷ் பேஷ். அப்போ அந்த பெரிய இடத்துக்கிட்ட பேரம் பேசி முடிச்சிட்டேடா. அதான் உடம்பு சரியில்லைன்னு ஆத்துக்கு வந்து ஆட்டம் போடுறா கணம் கோட்டார் அவர்களே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப டிஎஸ்பி பவானிக்கு நான் ஸ்டே ஆர்டர் கொடுத்தேன்னா என் ஃபியூச்சருக்கே ஆபத்து. ஃபியூச்சர்ல வரப்போற ஆபத்து இருக்கட்டும், இப்ப வந்திருக்கிற ஆபத்துக்கு என்ன சொல்றீங்க? என்ன ஆபத்து? இதுல ரெண்டு குண்டு இருக்கு. இந்த ஸ்டே ஆர்டர்ல நீ கையெழுத்து போடலன்னு வச்சுக்க. ஒரு குண்டு உனக்கு, இன்னொன்னு எனக்கு தான். உன்னை கொன்னுட்டேன்னு வச்சுக்க, என்ன தூக்குல போடுவாங்க. நான் அங்கெல்லாம் சாக விரும்பல, உன்னோடைய செத்துடலான் இருக்க. சொல்லு, ரெண்டு பேரும் செத்துடலாமா இல்ல ஒரு திறமையுள்ள டிஎஸ்பிக்கு டியூட்டியில ஜாயின் பண்ற ஸ்டே ஆர்டரை கொடுத்துட்டு உயிரோட இருக்கலாமா? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். மாசிராமணி தேர்வு, முதலமைச்சராக பதவி ஏற்பு. நாளைக்கு நடக்க போறது மாசிலாமணியுடைய பதவி ஏற்பு விழாவா இருக்கக்கூடாது. பதவி ஆசை பிடிச்சு பாவம் செய்யற அரசியல்வாதிகளுக்கு பாடம் சொல்ற விழாவா இருக்கணும். உண்மையான குற்றவாளிகளை நாட்டு மக்களுக்கு காட்ட இந்த சூழ்நிலை கைதியுடைய ஒரு சின்ன உதவி. மாசிலாமணி முதலமைச்சராக பதவியேற்பு. இந்த நிமிஷம் வரைக்கும் முதலமைச்சரா இருக்கிற உங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு கொலைகார மிருகத்தை முதலமைச்சராக விடாம தடுக்கணும்.
பதவி பிரமாணம் முடியறதுக்குள்ள கவர்னர் கிட்ட கொண்டு போய் கொடுத்தாதான் இந்த அரெஸ்ட் வாரண்ட்டுக்கு வேல்யூ மேடம். I will take the pleasure of inviting Mr. Marcella Mani to take the post of Chief Minister of Tamil Nadu. Marcella Mani ஆகிய நான் பிறந்த இந்திய நாட்டிற்கும் இந்திய நாட்டின் உரிமைப்பாட்டிற்கும் ஒரு நிமிஷம் தாமதிச்சிருந்தா முதலமைச்சராக இருக்க வேண்டிய மாண்புமிகு மாசிலாமணி அவர்களை சப் இன்ஸ்பெக்டர் ராமராஜனை கொலை செய்த குற்றத்துக்காக கைது செய்ய அரசு வாரண்டோட வந்திருக்க. டியூட்டி செய்யவே தகுதி இல்லைன்னு சஸ்பெண்ட் ஆன நீ சட்டத்தை மீறி இங்க வந்ததே குற்றம். ஒரு நல்லவரோட பதவி ஏற்பு விழால அரஸ்ட் வாரண்ட் அது இதுன்னு சொல்லி கலாட்டா பண்றது அதை விட பெரிய குற்றம். நீங்க கொடுத்த சஸ்பெண்ட் ஆர்டருக்கு எதிராக ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு தான் நீங்க நல்லவன் சொன்ன குள்ள நிறைய அரஸ்ட் பண்ண வந்திருக்க. இவர் செய்த நல்லதை விட செய்த கொலைகள் தான் அதிகம். அது மட்டுமில்ல, இவர் பதவியை வச்சு இதுவரைக்கும் மறைச்சு வச்ச குற்றங்கள் ஆதாரங்களோட இருக்கு. உத்தமனா இருந்தாலும் நல்லவனா இருந்தாலும் அரசியல நுழைஞ்ச உடனே அநியாயக்காரனாகவும் சுயநலவாதியாகவும் மாறுற இந்த காலத்துல ஒரு கொலகார முதலமைச்சரானா என்ன நடக்கும் யோசனை பண்ணி பாருங்க. அதை விட என்ன அரெஸ்ட் பண்ண என்ன நடக்கும் நீயும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. என்னோட தொண்டர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த ஊரைய சூறையாடி ஜாக்கிரதை. மிஸ்டர் மாசிலாமணி, ஐ எம் சாரி டு சே திஸ், அரெஸ்ட் வாரண்ட்டுக்கு கட்டுப்பட வேண்டியது உங்க டியூட்டி. கொடுத்த சஸ்பெண்ட் ஆர்டருக்கு எதிராக பெருசா ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு தான் அரெஸ்ட் பண்ண வந்தேன்னு சொன்னியே, அந்த ஸ்டே ஆர்டர் எப்படி வந்ததுன்னு கொஞ்சம் சொல்லு. நான் சொல்றேன், இன்னும் ஒரு நிமிஷம் தாமதிச்சிருந்தா என் கையில விலங்கு வாட்டி லாக்கப்புக்கு கூட்டிட்டு போயிருக்க வேண்டிய எஸ்ஆர் பவானி கூலிக்கு பேசியோ கூத்தியாங்கிற முறையில பேசியோ வாட்ட சாட்டமா ஒரு ஆளை செட்டப் பண்ணி சர்ச்சி கிட்ட துப்பாக்கியை காட்டி மிரட்டி வாங்கிட்டு வந்த ஆர்டர் இல்ல, பொய்யான ஒரு ஆர்டர் தயார் பண்ணி என்னை முதலமைச்சர் ஆக விடாம ஆவணப்படுத்தின இல்ல, இன்னைக்கு இல்லை நாளை இன்னொரு நாளைக்கு நான் முதலமைச்சர் ஆயிர வண்டி. ஆனா இப்ப நீ அனுபவிக்க போற அவமானத்தை நினைச்சு உயிர் போற வரைக்கும் துடிச்சிட்டு இருக்கோம். டிஐஜி சார், சட்டத்துக்கு விரோதமா இவ டியூட்டி பண்ண வந்திருக்கான். இவ ட்ரெஸ் எல்லாம் கழட்டி விட்டு நிர்வாணமா ஓட விடு.
மாசிலாமணி, டிஎஸ்பி எஸ்ஆர் பவானி உன்னை அரெஸ்ட் பண்ணி நீ அயோக்கியன்னு நாட்டு மக்களுக்கு காட்டணும். அடுத்த நிமிஷமே நீ என் கையால சார். அதுக்காகத்தான் இவ்வளவு நேரமும் காத்துக்கிட்டு இருந்தடா. ஒரு சமூக விரோதியை சுட்டுக் கொன்னதுக்காக என்னை யாரும் தூக்கில போட முடியாது. சீக்கிரம் திரும்பி வந்துடுவேன். நீங்க திரும்பி வந்து மறுபடியும் டியூட்டில சேரணுமா? அப்பதான் எங்க மாதிரி பொது நலவாதிகளுக்கு தைரியம் வரும். சுயநலம் பிடிச்ச இந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கு கட்டுப்பட்டு காக்கி சட்டையில வாழ்றதை விட சட்டம் குற்றவாளின்னு கை காட்டின இவரோட காலமெல்லாம் துணையா வாழ்றத நான் பெருமையா நினைக்கிறேன்.